வாங்க இன்றைக்கி வெள்ளாம் பொடி மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் மறக்காமல் கூரை வீட்டு சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. இப்போ இந்த மீனை வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இதில் வந்து உப்பு மஞ்சத்தூள் மிளகாய்த்தூள் மூணும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஊற வச்சுருக்கிறேன். பொதுவாகவே மீன் குழம்புக்கு மாங்காய் போட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும், அட்டகாசமாக இருக்கும். அது இந்த மாதிரி மீன் குழம்புக்கெலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் மாங்காய் சேர்த்திங்கன்னா. மாங்காய் இன்றைக்கும் என்கிட்ட இல்லை, அதனால் நான் மாங்காய் சேர்க்கல. மாங்காய்க்கு பதிலாக என்ன சேர்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடம்புளி. குடம்புளியில் ஒரு துண்டு வந்து நீங்கள் மீன் குழம்புல லாஸ்ட்டாக போட்டிங்கன்னா மீன் குழம்பு நல்லா புளிப்பாக ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து கொஞ்சமாக ஒரு இது வந்து குடம்புளி நான் எடுத்துருக்கிறேன். இந்த துண்டு இந்த அளவுக்கு குடம்புளி வந்து லாஸ்ட்டாக நம்ம போட்டால் போதும். நம்ம வந்து ரொம்ப புளிப்பு வேணும் அப்படின்னா நம்ம ஊற வச்சு நம்ம வந்து குழம்புல நம்ம குடம்புளி வந்து சேர்க்கலாம். இப்போ வந்து கொஞ்சமாக எனக்கு புளிப்பு வேணும் அப்படிங்கனால நம்ம நார்மல் புளி சேர்க்குறேன். அதனால் கொஞ்சம் புளிப்பு வேணால் லாஸ்ட்டாக வந்து கொஞ்சமாக போட்டுக்கலாம். இந்த புளி கொஞ்சம் ஒரு ஊற வச்சுருக்கிறேன். ஸோ இப்போ வாங்க குழம்பு எப்படி வந்து நம்ம வைக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ குழம்புக்கு பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். இது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து தாளிப்பு வடகம் வந்து நான் வந்து எடுத்துருக்கிறேன். தாளிப்பு வடகம் இதில் வீட்டில் செஞ்ச வடகம் தான், எங்கள் மாமியார் தாளிப்பு வடகம் போடுவாங்க, அவங்க கொடுத்தது தான் இது. தாளிப்பு வடகம் போட்டு இன்றைக்கி தாளிச்சு எப்படி மீன் குழம்பு வைக்கிறதுன்னு பார்க்கலாம். நல்லா எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நம்ம வந்து தாளிப்பு வடகத்தை போட்டு தாளிச்சுக்கலாம். நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டு பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ண சின்ன வெங்காயம் கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வந்து சீக்கிரம் வதங்கிறதுக்கு இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். மீன் குழம்பை பொறுத்த வரைக்கும் சின்ன வெங்காயம் சேர்த்தா தான் ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும். பெரிய வெங்காயம் சேர்த்தா கொஞ்சம் மீன் குழம்பு இனிப்பு தன்மை கொடுக்கும். கொஞ்சம் ஆயில் வந்து கம்மியாக இருக்கனால கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். அது மாதிரி மீன் குழம்புக்கு நல்லெண்ணெய் சேர்த்து வச்சா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு, இப்போ தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அதே மாதிரி மீன் குழம்புக்கு பார்த்திங்கன்னா தக்காளி வந்து நிறையா சேர்க்கணும். அதே மாதிரி பழுத்த தக்காளியாக இருக்கணும், தக்காளி வந்து நல்ல பழுத்த தக்காளியாக இருக்கணும். தக்காளி நிறையா சேர்க்கும் போது தான் மீன் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதில் கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் வந்து சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு, இப்போ இதில் மீன் மசாலா பொடி வந்து சேர்த்துக்கலாம். 2.5 ஸ்பூன் அளவுக்கு மீன் மசாலா பொடி சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 2.5 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூளும் சேர்த்துக்கலாம். காரமாக நல்லா நிறைய காரம் இருந்தால் தான் மீன் குழம்பு நல்லாயிருக்கும். மீன் மசாலா பொடியிலையும் காரம் இருக்கும். நான் 2 பச்சை மிளகாய் ஆல்ரெடி சேர்த்துருக்கேன். 2.5 ஸ்பூன் வந்துருக்கு மிளகாய்த்தூளும் சேர்த்துருக்கேன். ஸோ மீன் குழம்பு எப்பவுமே காரமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இது இல்லாமல் லாஸ்ட்டாக கொஞ்சமாக தேங்காய் வந்து நம்ம அரைச்சி ஊற்றணும். அதுலேயும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மிளகு சேர்த்துருக்கேன். நல்லா மிளகு காரமும் சேர்க்கும் போது குழம்பு நல்லா சுள்ளுன்னு சூப்பராக இருக்கும். இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருந்தா புளியை நல்லா கரைச்சதோடு சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ ஒரு தடவை வந்து உப்பு காரம் வந்து செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு காரம் உப்புலாம் எப்படி கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிங்க. உப்பு பத்தலைன்னா உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணியோட அளவு உங்களுக்கு எந்தளவுக்கு வேணுமோ பார்த்து வச்சுக்கோங்க. இந்த குழம்பை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் திக்காக வச்சா நல்லாயிருக்கும், அதனால் ரொம்ப தண்ணி சேர்க்க வேணாம். இந்த மீனே கொஞ்சம் தண்ணி விடும், அதனால் வந்து ரொம்ப தண்ணி சேர்க்க வேணாம். லாஸ்ட்டாக கொஞ்சம் தேங்காய் அரைச்சி ஊற்றும் போது கரெக்டாக இருக்கும். இப்போ மீனை வந்து குழம்பை வந்து கொதிக்க விடலாம். கொதிக்க விடும்போது கொஞ்சோண்டு மீனை மட்டும் எடுத்து போட்டு சேர்த்து கொதிக்க வைக்கிறேன். அப்போ தான் வந்து அதோடய ஃப்ளேவர் இறங்கி மீன் குழம்பு ரொம்ப வாசமாக இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு கொஞ்சம் மீனை மட்டும் போட்டு கொதிக்க விடலாம். இப்போ ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கிறேன். தேங்காய் சேர்த்துட்டு அதோட கொஞ்சமாக சோம்பு, ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பும் கொஞ்சமாக மிளகும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா குழம்பு நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து இப்போ நம்ம தேங்காய் அரைச்சி வச்சுருந்தா தேங்காய் இதில் சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்துட்டு நல்லா கொதி வரட்டும். கொதி வந்ததுக்கப்புறமா வந்து நம்ம மிச்ச மீன் எடுத்து வச்சுருந்த மீன்களையும் சேர்த்துக்கலாம்.
இப்போ தேங்காய் சேர்த்து நல்லா குழம்பு நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. நல்லா கொதிக்கும் போது நம்ம மீதம் எடுத்து வச்சுருந்தோம்னா அந்த மீனையும் எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டு அடுப்பை வந்து ஒரு 10 நிமிஷம் சிம்மில் போட்டு குழம்பை வந்து அப்படியே விட்டுட்டோம்னா நல்லா எண்ணெய் நம்ம ஊற்றின எண்ணெயெல்லாம் தெளிஞ்சு சூப்பராக இந்த மாதிரி வரும். இப்போ நான் இதில் வந்து குடம்புளியும் சேர்த்துட்டேன். அந்த கொதி வரும்போது நம்ம குடம்புளியும் சேர்த்துட்டு காட்ட மறந்துட்டேன். குடம்புளியும் சேர்த்து குழம்பு ரொம்பவே சூப்பராக நல்லா புளிப்பாக சூப்பராக அருமையாக இருந்தது. ஸோ இந்த வெள்ளம் பொடி பார்த்தீங்கன்னா சுகர் பேஷண்ட்லாம் சாப்பிட்லாங்கிறாங்க. இது உடம்புல உள்ள நீரெல்லாம் இறக்கி விடுங்கிறதுங்கிறாங்க. ஸோ அவ்வளோ ஒரு ஆரோக்கியமான ஒரு மீந்தது. ஸோ இந்த ஆரோக்கியமான மீன் குழம்பு ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது போன்ற வெரைட்டி வெரைட்டியான மீன் குழம்புகள்லாம் வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் குறைவிட்டு சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.